கம்பைன்ஸ் வந்து அருள் சங்கர் அவரும் குரு தயாரிப்பில் வந்து இயக்குனர் வினு அரவிந்த் அவர்கள் வந்து அம்மாங்கிற குறும்படம் எடுத்திருக்காரு. அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும், அதை வந்து முதல்ல அதுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த ஃபீல் நல்லா கொடுத்துருக்காரு. அம்மா அப்படின்னா உணர்தல், பையனை பற்றி ஒரு அம்மாவை விட வேறு யாரும் உணர்ந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் லைஃப்பில் கூட நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நமக்கு ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அது ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை வந்து கரெக்டாக ஃபீல் பண்ணுறவங்க வந்து அம்மாங்கிறவங்க. அது இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ படத்தில் வேலை பார்த்த எல்லாத்துக்குமே, தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து நடிகர் நடிகைகள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வினு அரவிந்த் அவர்கள் கூடிய சீக்கிரமே வந்து சினிமாவுக்கும் வர்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, அதுலேயும் ஒரு வெற்றி அடையணும்னு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா என்ற ஷார்ட் ஃபிலிம் வினு அவர்கள் டைரக்ட் பண்ணி அருள் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதாவது ஆ ப்ளஸ் இம் ப்ளஸ் மா, டைட்டில்லையே வந்து எல்லாமே ப்ளஸ்ஸு தான். அந்த ப்ளஸ் என்னென்னா, வாழ்க்கையில் நமக்கு எல்லா ப்ளஸ்ஸுமே அம்மாவால் தான். அதை குறிக்கிற மாதிரி டைரக்டர் நினச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து அவுட் ஃபோக்கஸில் காட்டியிருக்காரு, அம்மாவை ஃபோக்கஸில் காட்டியிருக்காரு. அந்த டைரக்ஷன், அந்த விதமான ஒரு தாட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி அவர் வந்து அவங்க அம்மாவை பற்றி எழுதுனதுக்காக அவருக்கு அவார்டு கிடைக்குது. அந்த அவார்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா சமையலில் இருக்காங்க. அந்த அம்மாவுடைய தோளில் அப்படி கை வைக்கிறாரு. மகன் தான் கையை வச்சான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அம்மா திரும்பி அவனை கட்டி பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான எண்டுபாடு பண்ணியிருக்காரு. ஸோ தாய் தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருது அப்படின்றதில் அவர் ரொம்ப அழகாக சிம்பாலிக்காக பண்ணியிருக்காரு. இந்த ஷார்ட் ஃபிலிமில் அவர் இவ்வளோ ஸ்வீட்டாக டைரக்ட் பண்ணது, மிகப்பெரிய அளவில் பெரிய படத்தை டைரக்ட் பண்ணணுன்னு நான் வாழ்த்துறேன். ஆ ப்ளஸ் இம் ப்ளஸ் மா, அம்மா. அம்மாவை இந்த படத்தில் எவ்வளவு அற்புதமாக சொல்லணுமோ அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு. கடவுளை வணங்குறீங்களோ இல்லையோ, அம்மாவை வணங்கணும். அம்மாவை யார் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. அதுக்கு உதாரணமாக சொன்னால் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கிங்க, ஏவிஎம் நிறுவனம் எடுத்துக்கிங்க, பிரசாத் நிறுவனம், அந்த மாதிரி என்னுடைய நண்பர்களில் இயக்குநர்கள்லையே பார்த்தா அப்படின்னா பாரதி ராஜா அவர்கள், பாக்யராஜ் அவர்கள், மணிவண்ண அவர்கள், நான், பி வாசு அவர்கள், இவங்க எல்லாருமே அம்மா மேலே ரொம்ப மரியாதையாக, அம்மாவை ரொம்ப பாசமாகவும் பார்த்துக்கிட்டவங்க. அதுலேயும் என்னை பொறுத்தளவில் 85 வயசாச்சு எங்கள் அம்மாவுக்கு, இன்னும் இருக்காங்க. அவங்கள நான் நல்லா பார்த்துக்கிறேன். அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுனால நானும் நல்லா இருக்கிறேன். அந்த மாதிரி இந்த படம் அம்மாங்கிற டைட்டில் வச்சு நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பெரிய இயக்குநராக வருவார். அம்மா என்ற இந்த குறும்படம் மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. இதுக்கு வினு அரவிந்த் வந்து ரொம்ப நல்ல முயற்சி எடுத்திருக்காரு. இன்னும் முயற்சியும் பயிற்சியும் எடுத்து பெரிய திரையில் ஒரு பெரிய பேர் வாங்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஆ ப்ளஸ் இம் ப்ளஸ் மா, அம்மாவுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு படம். உணர்வு ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ தான் பெற்ற குழந்தைக்கு ஏதாவது நடக்க போதுன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த உணர்வு வந்து முதல்ல தாய்க்கு தெரிஞ்சிடும். இந்த படம் பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓ, இப்படி நடக்குமோ அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 பேர் சினிமாவில் வரணும், சினிமாவில் சாதிக்கணும், கேமராமேன் ஆகணும், டைரக்டர் ஆகணும், எடிட்டர் ஆகணும், மேக்கப் மேன், ஆர்ட்னு எல்லா செக்ஷன்ஸ்லேயும் உழைக்கிறதுக்காக இந்த திரையுலகத்துக்கு வரணும்னு கஷ்டப்படுறவங்க ஒரு 50,000 பேர் இருக்காங்கன்னா, அதில் ஒரு 5,000 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. மீதி உள்ளவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ எப்படி வந்து சின்ன திரை அப்படிங்கிறது சினிமாவில் இல்லாதவங்களுக்கு வாழ்வழிக்க ஒரு இடமா, ஒரு புகலிடமாக சின்ன திரை இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் நல்லா வரணும். எல்லா தியேட்டர் அதிபர்களும் இந்த மாதிரி படங்கள், 10 நிமிஷ படமோ 20 நிமிஷ படமோ எல்லா திரைப்படங்களுக்கும் முன்னாடி போடணும். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி திறமையுள்ள இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாளைக்கு பெரிய திரைப்படத்தில் அவங்க சாதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும். ஆ ப்ளஸ் இம் ப்ளஸ் மா டீமுக்கு என்னோட இந்த தாயோட வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கோம் அத்தனை பேருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாங்கிற படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அம்மாவோட சென்டிமெண்ட் ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி இவர் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது இந்த படத்து மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஏன் இந்த பேர் வைக்கக்கூடாது அந்த பேர் வைக்கலாம் கூடாது அப்படின்லாம் அவர் கேட்டுலாம் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த பரியாசத்தையும் அதை சகிச்சுக்கிட்டு அம்மா மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த கதாநாயகன். அவர் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை, டைரக்டருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த குறும்படத்தோடு நிறுத்திடாமல் பெரிய படத்துக்கும் அவர் வரணும்னு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆ கூட்டல் இம் கூட்டல் மா இந்த குறும்படம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து இந்த படத்தை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லான்ச் மாதிரி பண்ணிட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோடைய இயக்குனர் வினு அரவிந்த் நான். இது ஒரு 9 நிமிஷம் குறும்படம். இது இந்த படத்தை நான் உருவாக்குறதுக்கு ஒரு கவிதை தான் காரணமாக இருந்தது. என்றைக்கோ ஒரு நாள் இணையதளத்தில் ஒரு ஆர்குட்டுங்கிற ஒரு வெப்சைட்டில் நான் பார்த்த ஒரு கவிதை தான் இன்றைக்கி இந்த படத்தை எடுக்க வச்சது. அந்த கவிதையை சொல்லி தான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் என்ன சொல்கிறது, இந்த கதையை பண்ணலாம் இந்த கதையை பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த கவிதை நான் இந்த நேரத்தில் இந்தியா கிளிட்ஸ் மூலமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அம்மா என்ற மூன்றெழுத்தை ஈரெழுத்தாக்க ஆசைப்பட்டேன். தாய் என்று எழுதினேன், மனது அடங்கவில்லை. ஓரெழுத்தாக்க ஆசைப்பட்டேன், அதற்காக துடித்தேன், நெளிந்தேன், கதறினேன். கடைசியில் ஆ என்று அலறினேன், அம்மா வந்தாள். இந்த கவிதை தான் என்னை இன்ஸ்ப ஒரு உன்றுதலாக இருந்தது. இந்த கவிதை தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த ஷார்ட் ஃபிலிம் நடந்த காரணம். இன்றைக்கி எவ்வளோ எல்லா செலிப்ரிட்டிஸ் வந்தாங்க, வினு சக்கரவர்த்தி சார், ஆ சுந்தரராஜன் சார், இன்னும் பெரிய பெரிய ஜாமவான் இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் வந்து இதை பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ தேங்க் எவ்ரிபடி அண்ட் ஓவரால் இதெல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் அம்மா, யூனிவர்சல் லவ் இருக்கிற எல்லாத்தோட அம்மாவுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட். ஹாப்பி மதர்ஸ் டே. மேடையில் இருக்கிற மரியாதைக்குரிய சக கலைஞர்களுக்கும் முன்னால் இருக்கிற பெரியவங்க சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அம்மாவை பற்றி அப்படின்னா இங்கே நிறைய பேர் அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருந்தது, ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. பொறாமைன்னு சொல்கிறத விட ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு எங்கள் அம்மா கூட இப்படி ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. நீங்கள் எங்கிட்ட கேட்டீங்க, என்கிட்ட இல்லை. எங்கள் அம்மாவோட நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா நாங்கள்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் வரிசையாக உட்காந்து அப்படி எடுத்த ஃபோட்டோ தான் இருந்த ஒழிய வேறு ஃபோட்டோஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் எனக்கு என்னென்னா ரொம்ப பிடித்த ஒரு சமாச்சார குறும்படத்தில் அதில் கடைசியில் ஒரு வேர்டு சொல்லியிருந்தார், என்னென்னா உணர்தல் அப்படிங்கிறத வந்து அதை முதன்மைப்படுத்தி அம்மானால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு பெல் அடித்தது. அந்த இவர் வந்தது கூட போஸ்ட்மேன் வந்தது அவர் தான் நடிச்சிருக்காரு. அவரே கேட்குறாரு, நான் 2 தடவை அடித்தேன், இது வரைக்கும் வீட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் பதில் சொல்லாமல் போயிடுறாங்க. ஸோ அது கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு கேட்க முடியாதவங்க. ஆனால் வந்து பையன் கீழே விழுந்தா அப்படின்னு சொன்னோடனே உடனே ஓடி வந்து டோர் திறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது மட்டும் எப்படி கேட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்தலை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த உணர்தல் என் லைஃப்பில் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள் வந்து என்னை பற்றி உணர்ந்திருக்காங்க. இன்றைக்கி கூட எல்லோரும் நான் எப்பவும் 300 அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் பயங்கர பக்தி அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நான் எங்கள் அம்மாவை நினைச்சிட்டு 300 வைக்கிறன ஒழிய பக்தியில் வந்து வைக்கிறதுங்கிறது ரெண்டாவது தான். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நீர் இல்லாத நெற்றி பாலுன்ட்டு எப்போவுமே 300 இருக்கணும் அப்படின்ட்டு டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ காலையில் குளிச்சுன்னு எந்திரிச்சு குளிச்சுட்டு புறப்பட்டு வரும்போது முதல்ல அம்மாவை தான் நடித்து 300 எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் தான் சாமி கும்பிடுறது. அப்படியே சாமி கும்பிட போனாலும் முதல்ல அம்மாவை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இவங்களெல்லாம் கும்பிட்டு தான் அப்புறம் சாமிக்கே வருவேன். ஏன்னா கண் கண்ட தெய்வங்கள்னால் அவங்க இவங்க சாமியை பற்றி சொல்லியிருக்காங்கள வழியை நம்ம பார்த்தது இல்லைனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி மாதிரி நம்மளெல்லாம் வளர்த்துனது நம்ம கூட இருந்ததெல்லாம் வந்து அவங்க தான் அப்படிங்கிறனால. ஸோ எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்த உணர்தல்னு படத்தில் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. வீட்லேயே எங்கள் பெரியண்ணன் நல்ல பிஸ்னஸில் கெட்டிக்காராக இருந்தார். எங்கள் சின்னண்ணன் கிராஜுவேட்டு பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு அவரும் நல்ல பொசிஷன் இருந்தார். இருக்கிறதுலேயே சரியாக படிக்காமல் சும்மா சுற்றிட்டு இருந்தவன் அவருக்கு தான். ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னென்னு டே நீ நல்லா வருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இருக்கிறதுலே தேராமல் சுற்றிட்டு இருக்கிறது நான் தான், நான் எங்கே நல்லா வர்றேன், இல்லைடா நீ நல்லா வருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்லா வந்தால் நான் இருந்தால் எப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி உங்கள் அண்ணம்மா ரெண்டு பற்றி நீ பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. எதுக்கு எங்கள் அம்மா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னால் ஃப்யூச்சரில் வர வர அதே மாதிரி வந்து நான் நல்லா வந்தேன். அவங்க இருந்ததை விட அவங்க ரெண்டு பேர்த்தோட நான் நல்லா வந்தேன். நல்லா வரும்போது தான் எங்கள் அம்மா சொன்னதனுடைய அர்த்தங்கள் புரிஞ்சுது. கடலில் போயிட்டு இருந்த எங்கள் கம்பெனி ஒன்று இருந்தது, அதை நான் தான் மீட்டேன்.
அதுக்கப்புறம் எங்கள் அம்மா குடியிருந்த வீடு, அது இல்லாமல் வாடகை வீட்டில் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அந்த வீட்டை வந்து டபுள் விலை கொடுத்து எங்கள் அம்மா இருந்த வீடு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வாங்கி எங்கள் அண்ணம்மா ரெண்டு பேர்த்தி அந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே இருக்க வச்சேன். இப்படி அம்மா சொன்னதில் வந்து எனக்கு அதெல்லாம் மீனிங் வந்து ஏதோ இருக்குது, இருந்து எங்கள் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி இங்கே இருக்கும்போது பிரவீனா கூட வந்து ஒரு அஃபேர் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் சினிமா இல்லை சரியாக வராதுன்னு நினச்சி நான் ஊருக்கு போயிட்டேன். ஆனால் அவங்க ஃபோட்டோ மட்டும் ஒன்று எப்பவுமே பேக்கில் இருந்தது. அப்புறம் நான் கூட மறந்துட்டு ஒரு நாள் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டது. அப்புறம் இல்லைம்மா அங்கே பழக்கமாச்சு, அவங்களும் நடிக்க வந்தவங்க தான் அப்படின்னு. சரி வேறு ஒன்றும் பேசல விட்டு அப்புறம் நான் அங்கேயே தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போகும்போது ஏன்டா அந்த பொண்ணை பார்த்தியானது நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் வந்து சினிமாவில் கோல் அடிக்கணுங்கிறது எனக்கு மெயின் எய்மு. அதனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதுலேருந்து ஃபுல்லாக அதே கான்சன்ட்ரேஷன் இருந்தேன். பார்த்தியாடா இல்லைம்மா எங்கே இருக்காங்க என்னென்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் இன்னொரு தடவை போகும்போது உனக்கு பிடிச்சி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்றது. ஏம்மா எங்கள் அண்ணனுக்கே ஒன்றும் கல்யாணம் ஆகலை, எதுக்கு எங்கிட்ட இப்படி சொல்கிறேன்னு. இல்லைடா எனக்கு தோணுது உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றது. அதே மாதிரி கல்யாணமும் அதே மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் ரயில் பீரியட் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஊர் பூரா போஸ்ட்டு ஒட்டி வச்சுருந்தேன் கிழக்கே மூணு ரயிலில். அது என்னென்னா சுதாகர் வந்து கழுது மேலே கரும்புள்ளி செம்புள்ளி ஊற்றி மொட்டை அடித்து உட்கார வச்சுருப்பாங்க. இந்த கழுதியை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் நேராக வரணும் இல்லையா ஷாட்டுக்கு, அதுக்காக யாரா பிடிக்க வைக்கிறதுனா யாரை கொண்டு விட்டாலும் அவன் கேமராவையே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். டைரக்டரையோ என்னையும் அவன் கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்கான் அசிங்கமாக இருக்கு அப்படின்னு. சரி பரவாயில்ல சார் நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் கழுதியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தேன். அதை போஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர் பூரா போஸ்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. எங்கள் பாட்டி வந்து கேட்டது, ஏன்னா போய் போய் இந்த கழுதியை பிடிச்சிட்டு வர்றதுக்காக மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு எங்கள் பாட்டி கேட்டாங்க. அப்புறம் இல்லை அது நடிக்கிறதுக்காக அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க, ஏன்டா நீ ஹீரோவாக நடிச்சிடக்கூடாது, சுதாகர் வேசை நீ நடிச்சிடக்கூடாதா அப்படின்னு. எங்கள் அம்மா அவன் சொன்ன காக்கைக்கு தன் குஞ்சு புண் குஞ்சுமா, அதனால் வந்து நீ அப்படி நினைக்கிற அதுக்கெல்லாம் கொஞ்சம் கண் மூக்கு மொழி இதெல்லாம் ரொம்ப லட்சணமாக இருக்கணும், அதனால் உனக்கு வேணால் அப்படி தோணலாம், அதுக்கு ஒரு இது இருக்கணும்னா. எங்கள் அம்மா சிரித்தாங்க, இல்லை இல்லை நீ வேற பாரு, நீயும் கூடி சீக்கிரம் ஹீரோவாக நடிக்க போகிற அப்படின்னு. சரி எங்கள் அம்மா ஏதோ ஆசையில் சொல்லுதுன்னு, இல்லைடா நீ வேணால் பாரு, உங்கள் டைரக்டரே உன்னை ஹீரோவை வச்சு படம் எடுப்பார், நீ வேணா பாரு அப்படின்னது. நான் சரி ஏதோ எங்கள் அம்மா ஆசைப்படுது சொல்லுதுன்னு நினச்சிக்கிட்டு நான் பேசாமல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரயில் முடிஞ்சது, சிவப்புரோஜாக்கள் அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் அங்கே சுற்றி இங்கே சுற்றி பாட்டு எடுத்தாச்சு, ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சியோ, ஹீரோ கிடைக்கல நீ வாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் கூட நான் அப்பவும் சொல்கிறேன், சார் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சிருக்கேன், கொஞ்சம் யோசிங்க, எல்லாத்தையும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கு வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அப்புறம் போய் ரெண்டு நாள் நடித்ததுக்கப்புறம் ரஷ் வந்தது, தேனிலையும் ரஷ்ஷை பார்த்துட்டு நிவாசம் அவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து ஷூட்டிங் மறுபடியும் கண்டினியூ பண்ணாங்க. அது சொன்னதுக்கப்புறம் முதல் லெட்டர் எங்கள் அம்மாவுக்கு தான் எழுதினேன். அம்மா நீ தெரிஞ்சு சொன்னையோ தெரியாமல் சொன்னையோ எப்படியோ ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தை பிரகாரம் பார்த்தா இப்போ எங்கள் டைரக்டரே வந்து என்னை ஹீரோ வச்சு படம் எடுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லைஃப்பில் வந்து எனக்கு நிறையா உணர்தல்னு, இதில் அடிப்பட்டோன்னே ஆனோன்னே அம்மா வந்து டக்குன்னு எட்டி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் அம்மா ஒவ்வொன்றும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு அவங்க என்ன வச்சு எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல, அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த படம் இவங்க எடுத்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா நான் ஒன்றும் அந்த மாதிரி படம் எடுக்கலை. ஆனால் என்ன டெய்லி கரெக்டாக அம்மா ஒன்று மறக்காமல் மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் கூட வேறு யாரையும் நினைக்கிறது இல்லை, சாமியை நினைக்கிறது விட அம்மாவை தான் நான் நினப்பேன், என்ன எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது வந்து இங்கே இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க, எல்லாத்துக்கும் இந்த கொடுப்பினம் வந்துடாது, அதனால் ரொம்ப பாராட்டுறேன். எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள். தம்பி வினு வந்து இந்த அம்மா படத்தை ஒரு 3 மாதத்துக்கு மேலே என்கிட்ட காட்டினார். ஒரு 2 மணி நைட்டு தான் இதை பார்க்க முடிஞ்சது, பார்த்தேன் நல்லா இருந்தது. எனக்கு எப்பவுமே எதுவாக இருந்தாலும் அந்த பாராட்டுறது அது டைரக்டர் சுந்தரராஜன் டைரக்டர் பி வாஸ்க்கெல்லாம் தெரியும். ராத்திரி 2 மணியாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லுவேன், அல்லது அவங்க காரில் உட்காந்து அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் இதை சொல்லிகிட்டே வருவேன். ஆக நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே சொல்லிடணும், அப்போ தான் அந்த படைப்பாளிக்கு சந்தோஷம். இதை பாருங்கள், ஒரு முதல் போட்டு ஒரு பெரிய மியூசிக்கு கம்போசிஷன் அது இதெல்லாம் பண்ணி
நாமெல்லாம் பூஜை போட்டு பண்ணா கூட இவ்வளவு பெரிய தியேட்டர் வச்சு ஒரு படம் ரிலீஸ் அளவுக்கு பண்ணிட்டான். அது இன்னைய காலத்துக்கு முடியும்? நாங்கெல்லாம் போய் கதை சொல்லும்போது, சார் ஓப்பன் பண்ண பச்சை பசேல்னு ஒரு கிராமம், ஓப்பன் எங்களுக்கு பண்ண தெரியும், கிராமம்ன்றது பச்சையாக தான் இருக்கும், புற்று கதையை சொல்லியா? இப்படியெல்லாம் அவமானப்பட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்களை நான் பார்த்துருக்கேன். நம்ம வரல, நம்ம மீசியோடு வந்து மிரட்டு போயிட்டோம். அதாக நம்ம காலங்களை முடிச்சுட்டு நான் அப்படி ஒதுங்கிட்டேன். எதுக்குன்னா, இப்போ இந்த அம்மா விஷயம் என்னென்னா, அது இன்னைய நாளில் அமைஞ்சது அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதில் கூட அந்த போஸ்டில் பார்க்கலாம், குழந்தையினோட காலை வந்து கையில் பிடிச்சிட்டு இருப்பான். இவன் வந்து காலை பிடிக்கணும், அதுக்கு சின்ன வயசுலேயே அவங்க பிடிச்சிடுறாங்க. அதுதான் மேட்ரு. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த அம்மா மேட்ரு தொட்டால் யாராக இருந்தாலும் கலங்கிடலாம். இவர் சொன்ன மாதிரி இந்த ஜனனி அம்மா என்று அழைக்காத, எப்போ பாட்டு வந்தாலும் எனக்கு உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அது அது ஒரு விஷயம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 கரண்டி மாவு 10 நிமிஷம் நெருப்பில் இருந்தால் அதுக்கு பேர் இட்லி. 2 துளி உயிர் துளி வந்து 10 மாதம் அம்மாவனுடைய கருவில் வளர்ந்தா அதுக்கு பேர் குழந்தை. இந்த 10 நிமிஷம் இந்த நெருப்பில் வேகிறதுக்கு அந்த இட்லி அந்த அடுப்பு இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டதோ அதே தான் 10 மாதம் அவள் கஷ்டப்பட்டு. இவை எதையாவது புளிப்பு சாப்பிட்டு வச்சா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும், இவை ஏதாவது மோர் சாப்பிட்டு வச்சா குழந்தைக்கு கூலுமே ஆகிடும். இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்க்குறோம். அதனால் ஒரு குலகாரனாக இருந்தாலும் அவங்க அம்மா வந்து பார்க்க வந்துக்கிறாங்கன்னா முதல்ல எகிரி குதிச்சு போய் நிற்பான். அது அப்படி அது ஒரு சென்டிமெண்டான விஷயம். அதை கரெக்டான நேரத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற மாடர்ன் விஷயங்கள், அப்புறமா ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு குறுந்தட்டுக்கு குறும்படத்துக்கு இவ்வளோ ஆடியன்ஸு, இவ்வளோ விமர்சனம், இவ்வளோ பாராட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. நம்ம காலத்தில் இது இருந்தால் ஒரு 4 குறும்படம் பண்ணி ரம்யா மாதிரி யார்கிட்ட கொடுத்து அம்மா கொஞ்சம் இதில் சொல்லி நமக்கு கொஞ்சம் சான்ஸ் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை கரெக்டாக பயன்படுத்தியிருக்கார். இந்த பாராட்டு இதெல்லாம் உடனே பெரிய சில்வர் ஜூப்ளி படத்தினுடைய வெற்றியாக தலையில் ஏற்றிக்காத, ஏன்னா அதையெல்லாம் கரக்கடந்து வந்தவங்க 3 பேரும் நிறைய சில்வர் ஜூப்ளி தவிர வேறு எதுவுமே செய்யாதவங்க. ஆக அப்பேற்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் நீ வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணி கூப்பிட்டு வந்து ஒன்றா சேர்த்துட்ட, வாழ்த்துக்கள். படமும் இதே மாதிரி பண்ணி மற்றவங்களுடைய வாழ்த்துக்களை பெறுங்க. வணக்கம்.